வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கே. பாகம் மூன்று. நம் போன பாகத்துல ராமநவமி ராமர் பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடுவோன்னு பார்த்தோம். இந்த பாகத்துல ராமரும் அவங்களோட தம்பிகளும் பாடம் கத்துக்கிறத பார்க்கலாம். நம்ம தசரத சக்கரவர்த்திக்கு நாலு மகன்கள் இருக்குன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? அது யாரெல்லாம் தெரியுமா? ராமர், லக்ஷ்மணன், சத்துக்கன், அப்புறம் பரதன். ராமரும் லக்ஷ்மணன் எப்பயுமே கூடயே சேர்ந்தே இருந்தாங்க. அதே மாதிரிதான் பரதனும் சத்ருங்கன்னு எப்பயுமே சேர்ந்துருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் அண்ணா சொல்ற பேச்சை கேட்டு இருந்தாங்க. தசரதருக்கு ரொம்ப பிடிச்ச பையன்தான் ராமா. மற்ற எல்லாத்தையும் பிடிக்கும், ஆனால் ராமர் தான் ரொம்ப பிடிக்கும். தசரதருக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நம்ம இப்பெல்லாம் அவங்கள படிக்க அனுப்பணும்ட்டு. அதனால வசிஷ்டர் அவர் ராஜகுருவை கூப்பிட்டு, வசிஷ்டா இவங்கள நல்லா கல்வி கற்றுக் கொடுங்க, போர் பயிற்சி எல்லாம் கொடுங்கன்னாங்க தசரத சக்கரவர்த்தி. அதனால் வசிஷ்டர் அவங்க நாலு பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்கூல் இருக்க மாதிரி அப்பெல்லாம் குருகுலம் தான் இருந்துச்சு. ஒரு முனிவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கேயே சொல்லி கொடுப்பாங்க. ராமர் தான் அவர் சொன்ன சீக்கிரம் புரிஞ்சுட்டு நல்லா கற்றுக்கிட்டாரு. அதனால தான் வசிஷ்டருக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ எல்லாம் பாடம் கற்றுக்கிட்டு ராமரும் அவங்களோட தம்பிகளும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அயோத்திக்கு ஒரு முனிவர் வந்தாரு. அவரு ரொம்ப பவர்ஃபுல்லான முனிவர். அவர் வந்து நேரா தசரத சக்கரவர்த்திய பார்க்கறதுக்கு வந்தாரு. தசரத சக்கரவர்த்தி வாசலுக்கே ஓடி போய் நின்று அவரை உள்ள வரவேற்கினாரு. அவரோட பேர் விஸ்வாமித்ரா. அந்த முனிவர் விஸ்வாமித்ரா தசரத சக்கரவர்த்தி கிட்ட கேட்டார், நான் காட்டில் உலக நன்மைக்காக ஒரு யாகம் நடத்துகிறோம், அந்த யாகத்தை நடக்க விடாமல் நிறைய அரக்கங்க வந்து மண்ணெல்லாம் தூக்கி வீசி அந்த யாகத்தை அணைக்கிறாங்க. எங்களுக்கு ராமர் வந்து அந்த அசுரர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க விஸ்வாமித்ரா. தசரத சக்கரவர்த்தி சொன்னாரு, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனால் இந்த அரக்கர்கள் எல்லாம் தனியாக கொல்ல முடியாது. நான் வேணால் என் படையும் நிறைய படை அனுப்பி நானும் வந்து அந்த அரக்கர்கள் எல்லாம் கொல்ல அப்படின்னு சொன்னாரு. அவரோட குரு வசிஷ்டர் சொன்னாரு, தசரத சக்கரவர்த்தி நீங்கள் வந்து அனுப்பலாம், ஏன்னா விஸ்வாமித்ரா அவர் சொன்னதை செஞ்சிருவார், அவர் ராமரை திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொன்னார். அதனால தசரத மன்னர் ஒத்துக்கிட்டாரு. எப்பயுமே ராமனும் லக்ஷ்மணும் சேர்ந்தே இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தே போனாங்க. விஸ்வாமித்ரா அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம அடுத்த கதையை அடுத்த பாகம்ல பார்க்கலாம்.